हाई फ्रेंड्स, सो इनकी इन वीडियो ये पत्रा पाती अब ऑनलाइन टेस्ट एपी वो टाइम फिक्स पड़ना अभी वो पाकपो ऑनलाइन क्लास ऑनलाइन क्लास ऑनलाइन टेस्ट कनेक्ट पड़िटा सो ऑनलाइन टेस्ट कनेक्ट पड़े अंत टेस्ट के टाइम फिक्स पड़ना वन आर टेस्ट अब ओनली वन आर स्टूडेंट्स दे कैन एक्सेस इट फॉर्म गूगल फॉर्म वो एक्सेस पड़े मारे अदर सबमिट पड़ा कूड़ा रेस्पॉन्स वो போகாத மாதிரி எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸோ இங்கே த்ரீ டாட்ஸ் இருக்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே முந்தின வீடியோவில் வந்து கூகுள் ஃபார்மில் எப்படி கொஸ்டின் செட் பண்ணுறது அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஸோ கூகுள் ஃபார்மில் கொஸ்டின் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, த்ரீ டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போனீங்க அப்படின்னா ஆட் ஆன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட் ஆனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து ஃபார்ம் ப்ரெசென்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் வந்து அட்வான்ஸில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ப்ரெசென்டர் அப்படிங்கிறதுனால ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. ஸோ இந்த ஃபார்ம் ப்ரெசென்டரை என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த ஆட்ஆன் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ என்னெல்லாம் நீங்கள் ஆட்ஆன் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஐ ஆல்ரெடி இன்ஸ்டால்டு ஃபார்ம் ப்ரெசென்டர் ப்ளஸ் டைமாக அதை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இங்கே இன்ஸ்டால் செட்டப் ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ செட்டப் ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆல்வேஸ் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ ஆல்வேஸ் போனி அப்படின்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஏன் அப்படின்னா ஆல்வேஸுங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தே மே ஹாவ் சம் அதர் இஷ்யூ, நடுவில் வந்து அவங்களுக்கு வந்து வேற ப்ராப்ளம் வந்திருக்கலாம், நெட்ஒர்க் இஷ்யூவாக இருந்திருக்கலாம். அப்போ திருப்பி வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், அதே லிங்க் யூஸ் பண்ணி அவங்க வந்து செகண்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்கலாம். அதே நீங்கள் ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்ட்ரிக்ட் டைம்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஒன்ஸ் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாமல் போகும். ஸோ ஆல்வேஸ் அப்படிங்கிறது நான் டெமோ காட்டுறது, அது மாதிரி ஸ்பெசிஃபிக் டைம்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக் டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த டைம், என்னைக்கு என்ன டேட்டு எந்த டைமு ஸ்டார்டிங் டைம், அதே மாதிரி எண்டு டேட் என்ன எண்டு டைம் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரிக்ட் டைமர் அப்படிங்கிறது வித்தின் 24 hours நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 23rd of August 10 AM 11 AM 1 hour கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்லி 1 hour தட் லிங்க் வில் பி அவைலபிள் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஆக்சஸ். அதுக்கப்புறம் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அப்படிலாம் பெட்டர் ஐ கேன் கோ வித் வாட் ஆல்வேஸ் அப்படிங்கிறதுல போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைம் வந்து செட் பண்ணலாம். டைம் செட் பண்ணும்போது ஸோ உங்களோட ஆப்ஷன் 30 minutes கொடுக்குறீங்களா, இல்லை 1 hour கொடுக்குறீங்களா, இல்லை 45 minutes கொடுக்குறீங்களா, வாட் எவர் இட் இஸ் ஈ கேன் கோ வித் தட். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 minute வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ ஐ ஹாவ் செட் 1 minute ஒன்லி ஃபார் 1 minute தட் டைமர் வில் பி தேர். அதுக்கப்புறம் நான் உங்களால் சப்மிட் பண்ண முடியும், 1 hour க்ராஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களால சப்மிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அட் த எண்ட் யூ வில் ஹேவ் அன் ஆப்ஷன் பப்ளிஷ் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ லிங்க், ஒரு நியூ லிங்க் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே, அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்று காப்பி பண்ணி நீங்கள் த்ரூ எனி மெசேஜ் ஆப் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா த்ரூ கூகுள் கிளாஸ் ரூம் நீங்கள் வந்து லிங்க்கை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயில், த்ரூ மெயில் யூ கேன் சென்ட். ஸோ நான் இன்னொரு மெயிலுக்கு வந்து நான் இதை சென்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன். ஸோ வி ஹாவ் அலாட்டட் 1 minute டைம் ஃபார் தட் question. ஸோ சென்ட் இன்வைட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, ஸோ உங்களோட மெயிலுக்கு வந்து அது வந்து ஸோ இங்கே வந்துடுச்சு மெயிலுக்கு. ஸோ திஸ் இஸ் மை லிங்க், அது உள்ளே போகிறேன். ஓகே, ஸோ மை டோட்டல் டைம் இஸ் வாட் 1 minute. நீங்கள் இங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போதான் எங்கள் டைமர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். ஸோ மை ஸ்டார்டர் வில் ஸ்டார்ட் ரன்னிங். ஸோ நான் சும்மா இது ஒரு கொடுத்துக்கிறேன். எதுவுமே பேஷன்ஸ் அட்டன் பண்ண போகிறது இல்லை.
சும்மா ஆப்ஷன் கொடுத்து வைப்போம், ரேண்டமாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒன்லி 21 செகண்ட் லெஃப்ட் ஃபார் மீ டு ஃபினிஷ் ஆஃப். ஸோ 8 செகண்ட். ஓகே, டைம் அவுட், பெட்டர் லெஃப்ட் நெக்ஸ்ட் டைம். ஸோ நான் வித் அந்த டைம் கூட நான் சப்மிட் பண்ணல அப்படின்னா என்னால் சப்மிட் பண்ணேன் முடியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்களால சப்மிட் பண்ண முடியல, நீங்கள் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பசங்க கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா த சேம் லைக் தே கேன் கோ ஃபார் வாட் அனதர் சாய்ஸ். ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த இந்த வித்தின் அந்த 1 ஹவருக்கு அப்புறமா அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது டைம் வேறு வரும்போது அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் இல்லாமல் போயிருக்காங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வித் யோர் பெர்மிஷன் இஃப் தே வாண்ட் தே கேன் ஆக்சஸ் தட் லிங்க். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு இந்த பர்டிகுலர் ஆப், அதனால் தான் வந்து நான் இதை வந்து உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.